வெல்கம் பேக். இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 8.1லிருந்து 10வது கணக்கு பார்க்கலாம். ரொம்ப எளிமையான கணக்கு தான். கவனமாக பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு 2 மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏபிசி என்ற முக்கோணம், ஏபிசி என்ற ஒரு முக்கோணம் இருக்கான். இந்த முக்கோணத்தின் நடுக்கோட்டு சந்தி, நடுக்கோட்டு சந்தினா நடுவில் ஏதோ ஒரு புள்ளி வச்சுக்கோ, அந்த புள்ளி, இந்த புள்ளி நடுக்கோட்டு சந்தி, சென்ட்ராய்டு அப்படின்றாங்க. ஒரு முக்கோணத்தின் மையப்புள்ளின்னு வச்சுக்கோம். இப்போதைக்கு அதை வெக்டார் சார்பில் எழுதுகிறாங்க. வெக்டார் சார்பில் எழுதுகிறப்ப ஜிஏ வெக்டார், இது ஜின்ற புள்ளியாம். அப்போ ஜிஏ வெக்டார் இந்த மதிப்பும் ஜிபி வெக்டார், ஜிபிசி வெக்டார் இந்த மூணு மதிப்பும் கூட்டினா ஜீரோ வருதுன்னு காட்டுங்கன்றாங்க. அப்போ ஜிஏ வெக்டார் ப்ளஸ் ஜிபி வெக்டார் ப்ளஸ் ஜிசி வெக்டார் இதோடைய மதிப்பு ஜீரோன்னு நிரூபிக்க சொல்கிறாங்க. நடுக்கோட்டு சந்திக்கு வெக்டார் முறையில் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா, நடுக்கோட்டு சந்தி, நடுக்கோட்டு சந்தி இங்கே ஜீனு கொடுத்ததுனால நடுக்கோட்டு சந்திக்கு ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா. ஓகேவா, அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து ஒரு எக்ஸ் அச்சு ஒய் அச்சுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. ஓன்றது நம்மளுடைய மையப்புள்ளி. ஓகேவா, ஸோ இந்த நடுக்கோட்டு சந்தியுடைய மதிப்பு என்னவாக இருக்கும்னா, இந்த ஓஜி மையத்துலேருந்து அந்த ஓஜியோடைய மதிப்பு என்னவாக இருக்கும்னா, மையத்துலேருந்து ஓஏவோட மதிப்பு ப்ளஸ் மையத்துலேருந்து ஓபியோட மதிப்பு ப்ளஸ் மையத்துலேருந்து ஓசியோட மதிப்புடைய கூட்டி மூணால் வகுக்கணும் அப்படின்றது ஃபார்முலாவோட அர்த்தம். இப்போ நம்மளை நிரூபிக்க சொன்னது இதை வச்சு தான் நிரூபிக்க சொல்கிறாங்க. அதுக்கு இந்த ஃபார்முலா நமக்கு இப்போ நம்ம ஜிஏவோட மதிப்பு பார்க்கலாம். ஜிஏன்றதுனா இந்த தூரம் எப்படி கழிக்கலாம்னா, எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, இந்த மதிப்பு இந்த தூரம் கழித்தல் இந்த தூரம் இந்த ரெண்டையும் கழிச்சேன்னா எனக்கு இந்த தூரம் கிடைக்கும். ஓகேவா, கழிக்கணும். ஓகே, அப்போ ஜிஓ இருக்கு பார்த்தியா, இந்த ஜிஓவையும் ஓஏவையும் கழிக்கணும். ஓஏ தான் நமக்கு பெரிய நீளமான பகுதி. அப்போ ஓஏ வெக்டர் மைனஸ் இந்த ஓஜி வெக்டர், சரியா, ப்ளஸ் ஜிபி, அதே மாதிரி இந்த தொலைவு எனக்கு வேணும். இந்த தொலைவு எனக்கு கழிக்கணும்னா என்ன பண்ணோம், ஓபியோடைய வெக்டர் எடுத்துக்கிட்டு. ஓகேவா, ஓபி மைனஸ் ஓஜி, ஓபியை இந்த மொத்த தூர நேரத்தில் கழிக்கிறப்ப எனக்கு இந்த குட்டி தூரம் கிடைக்கும். அப்போ ஓபி வெக்டர் மைனஸ் ஓஜி வெக்டர் ப்ளஸ் ஜிசி, இந்த தூரம் எனக்கு வேணும். அப்போ ஓசியோடைய தூரத்தை இந்த ஓஜியை கழிச்சுன்னா எனக்கு ஜிசி கிடைக்கும். அப்போ ஓசி வெக்டர் மைனஸ் ஓஜி வெக்டர் மைனஸ், இங்கே ஓஜி 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 இருக்குது, மூணு மைனஸில் இருக்குது. அப்போ மூணு மைனஸ் மூணு ஓஜி வெக்டர், அப்புறம் மீதி என்ன இருக்குது, ஓஏ ஓபி ஓசி மூணையும் கூட்டி எழுதிக்கோ, ப்ளஸ் ஓஏ வெக்டர் ப்ளஸ் ஓபி வெக்டர் ப்ளஸ் ஓசி வெக்டர். ஸோ மைனஸ் மூணு, ஓகேவா, ஓஜி வெக்டருடைய மதிப்பு என்ன, ஓஏ வெக்டர், ஓஜியோடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்முலா எழுதியிருக்கேன் பாரு, ஓஏ வெக்டர் ப்ளஸ் ஓபி வெக்டர் ப்ளஸ் ஓசி வெக்டர் பை மூணு ப்ளஸ் ஓஏ வெக்டர் ப்ளஸ் ஓபி வெக்டர் ப்ளஸ் ஓசி வெக்டர் மூணையும் இந்த மைனஸ் மூணையும் அடிச்சிட்டுனா இந்த மைனஸ் மட்டும் இருக்கும், மைனஸ் ஓஏ வெக்டர் ப்ளஸ் ஓபி வெக்டர் ப்ளஸ் ஓசி வெக்டர் ப்ளஸ் ஓஏ வெக்டர் ப்ளஸ் ஓபி வெக்டர் ப்ளஸ் ஓசி வெக்டர். இந்த மைனஸ்லாம் உள்ள மல்டிப்ளை பண்ணு, மைனஸ் ஓஏ வெக்டர், இந்த மைனஸ் இந்த ஓபியும் ப்ளஸ் பண்ணால் மைனஸ் ஓபி வெக்டர், இந்த மைனஸும் இந்த இது பண்ணால் மைனஸ் ஓசி வெக்டர் ப்ளஸ் ஓஏ வெக்டர் ப்ளஸ் ஓபி வெக்டர் ப்ளஸ் ஓசி வெக்டர், மைனஸ் ஓஏ ப்ளஸ் ஓஏ மைனஸ் ஓபி ப்ளஸ் ஓபி மைனஸ் ஓசி ப்ளஸ் ஓ எல்லாம் அடிச்சுக்க போய் கடைசியாக ஜீரோன்னு மிஞ்சோம். அதை தான் நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வெக்டாருடைய நீளத்தை கழிக்கிறது மூலமாக நம்ம இந்த ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோ, அது ஒரு ஸ்டெப்பில் பயன்படும். ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி தான், கவனமாக பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு கேள்வியில் நம்ம தொடரலாம். அதுவரை டேக் கேர், பாய்.